அலாம் அலைக்கும் வரமத்துல வரகாத்தூ அலமதுல்லா வலாத் வஸ்லாம் அலா ரசூல் இல்லா அம்மாபாக் ஒருவர் தனது மனைவியை தலாச் சொல்லிவிட்டால் குழந்தை யாரோடு சேர்க்கப்பட வேண்டும் என்று கேட்கிறார்கள் அதாவது கணவன் மனைவியாக வாழ்ந்து போது குழந்தைகள் பெற்று வாழ்ந்த கணவனும் மனைவியும் தலா சொல்லி இரண்டு பேரும் பிரிந்து விடுவார்களாக இருந்தால் இருக்கிற குழந்தைகள் யாரோடு வாழ்வது என்பதை பொறுத்தவரையில் இதிலே நபிகள்நாயகம் சல்லாஹாஹு செல்லம் அவர்கள் ஒரு அழகான தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள் முஸ்னத் அஹ்மத் ஹாக்கிம் போன்ற ஹதீஸ் நூல்களில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸ் ஒரு பெண்மணி நபி நபிசல்லாஹு அலஹிவசல்லம் அவர்களிடம் வந்து யாரோ சூழல்லா என்னுடைய இந்த மகன் என்னுடைய வயிற்றில் வளர்ந்து பிறகு என்னுடைய மடியில் வளர்ந்து நான் அவனுக்கு பால் ஊட்டி வளர்த்தேன் இப்போது என்னுடைய கணவர் என்னிடமிருந்து அந்த குழந்தையை பிரித்து கொண்டு செல்ல விரும்புகிறார் என்று சொன்னபோது போது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அலி அவர்கள் சொன்னார்கள் அந்தி அஹக் மாலம் தன்கஹி நீ வேறொருவரை திருமணம் செய்கிற வரைக்கும் இந்த குழந்தை உன்னிடமே இருக்க வேண்டும் அதை பராமரிப்பதற்கு நீயே மிக அருகதை உள்ளவள் என்று நபி சொல்லல்லா அவர்கள் சொன்னார்கள் இந்த ஹதீஸை ஆதாரமாக வைத்து தலாக் சொல்லப்பட்ட பெண்தான் குழந்தைகளுக்கு பொறுப்பானவள் என்ற கருத்தை இமாம்கள் அனைவரும் ஏகோபித்த நிலையில் முன்வைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும் எதுவரை அந்த பிள்ளை அந்த பெண்ணிடம் இருக்குமென்றால் அவள் திருமணம் முடிக்கிற வரைக்கும் திருமணம் முடித்து விட்டால் அந்த குழந்தையை பராமரிக்கிற பொறுப்பு யாருக்கு செல்லும் என்பதிலே இமாம்கள் மத்தியில் கருத்து வேறுபாடு இருந்தாலும் பெரும்பாலான இமாம்களுடைய தீர்ப்பு என்னவென்றால் அந்த குழந்தை அந்த பெண்ணினுடைய தாயிடத்தில் தான் செல்ல வேண்டும் கணவனிடத்தில் அல்ல என்று சொல்கிறார்கள் இதுதான் பெரும்பாலான அறிஞர்களுடைய நிலைப்பாடு என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் அந்த பெண் திருமணம் முடிக்காமல் இருந்தால் சின்னுத்தமீஸ் என்கிற வயது வரைக்கும் தான் குழந்தை பராமரிப்பு அந்த பெண்ணிடத்திலே இருக்கும் சின்னுத்தமீஸ் என்கிற வயதை அந்த குழந்தை அடைந்து விட்டால் அதற்கு பிறகு அந்த குழந்தை தாயிடம் இருப்பதா தந்தையிடம் இருப்பதா என்பதை குழந்தை முடிவெடுக்க வேண்டும் என்று உலமாக்கல் குறிப்பிடுகிறார்கள் இப்போ சின்னுத்தமீஸ் என்பது எந்த வயது என்பதிலே கருத்து வேறுபாடு கடுமையாக காணப்படுகிறது இதிலே பெரும்பாலான அறிஞர்கள் சொல்லக்கூடிய கருத்து ஏழு வயது என்பது அப்போ ஒரு குழந்தை ஏழு வயதை அடைந்து விட்டால் அந்த குழந்தை தீர்மானித்து கொள்ளலாம் தந்தையோடு இருப்பதா அல்லது தாயோடு இருப்பதா என்பதை இதை பொறுத்தவரையில் திருமதியிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸ் ரசூல் சலல்லா அலைவசல்லம் அவர்கள் ஒரு சிறுவனை இவ்வாறு நீ தாயோடு இருக்கப் போகிறாயா அல்லது தந்தையோடு இருக்கப் போகிறாயா என்று தேர்வு செய்கிற உரிமையை அந்த சிறுவனுக்கு கொடுத்தார்கள் என்று வருகிறது அதே போல இன்னும் ஒரு சஹேஹான் ஹதீஸ் ஒரு பெண்மணி நபி சொல்லா அலிஸ்லம் அவர்களிடத்தில் வந்து என்னுடைய கணவர் என்னுடைய பிள்ளை என்னிடமிருந்து பிரிக்க பார்க்கிறார் என்று சொன்னபோது கணவன் வந்து என்னுடைய பிள்ளை என்று வாதாடி கொண்டிருக்கிறார் இவர்கள் இரண்டு பேரையும் வைத்து அல்லாஹுடைய தூதர் சல்லா அலிஸ்லம் அவர்கள் அந்த குழந்தையிடம் சொல்கிறார்கள் ஹாதா அபூக வஹாதிஹி ஹி உம்முக் இது உன்னுடைய தந்தை இது உன்னுடைய தாய் வஹூ பியதி ஐஹிமா ஷித்த இவர்களில் யாரை நீ விரும்புகிறாயோ அவருடைய கையை பிடித்துக்கொள் என்று சொன்னபோதோ அந்த குழந்தை தாயினுடைய கையை பிடித்து சென்றது என்று இந்த ஹதீஸில் இடம்பெறுகிறது இது ஆதாரபூர்வமான ஹதீஸ் இமாம் திருமதி ரஹிமவுல்லா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் எனவே சின்னு அடைந்த பிறகு அதாவது ஏழு வயதை தாண்டிய பிறகு குழந்தையை அழைத்து அதாவது காது நீதி வழங்கக்கூடியவர் நீ தாயுடன் இருக்கப் போகிறாயா அல்லது தந்தையுடன் இருக்கப் போகிறாயா என்று கேட்பார் அந்த பிள்ளை யாருடன் இருக்க விரும்புகிறதோ அவரோடு அந்த குழந்தை சேர்ப்பிக்கப்பட வேண்டும் என்பதுதான் பெரும்பாலான உலமாக்களுடைய தீர்ப்பாக இருக்கிறது வல்லாஹு வல்லாகுசால ஆலம்